இலங்கை தமிழர் பிரச்சனையில் ஐநா மன்றத்தில் அமெரிக்கா கொண்டு வந்துள்ள தீர்மானத்தை விரிவாக இருக்க வேண்டும் என்பதற்காக திருத்தங்களை கொண்டு வர வேண்டும் இந்திய அரசாங்கம் என்ற ஒரு கோரிக்கையின் அடிப்படையில் தமிழ்நாடு முழுவதும் டெஸ்ஓ உள்ளிட்ட பல்வேறு இயக்கங்கள் போராடி வருகிறது. மாணவர்களும் இன்றைக்கு கீழிறங்கி போராடி கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலையில் திராவிட முன்னேற்ற கழகம் மத்திய அரசில் இடம்பெற்றிருக்கிற காரணத்தினால் தொடர்ந்து நாங்கள் 2-3 ஆண்டுகளாகவே வலியுறுத்தி வந்து கடந்த முறை நடைபெற்ற ஆதரவு கூட்டத்திலே கூட திமுக தன்னுடைய நிலையை எடுத்துச் சென்ற பொழுதுதான் இந்திய அரசாங்கம் ஆதரவு தெரிவித்தது. அதே போல இந்த முறையும் திருத்தம் கொண்டு வந்து இலங்கையில் இருக்கிற அதிபர் ராஜபக்சே ஒரு போர்க்குற்றவாளி, ஐநா அவரை விசாரிக்க வேண்டும் என்கிற தீர்மானத்தை கொண்டு வர வேண்டும் என்று நாங்கள் அந்த கோரிக்கையை வலியுறுத்தி இந்திய அரசாங்கத்திடம் சொல்லியிருந்தோம். அந்த கோரிக்கை ஏற்கப்படாத பட்சத்தில் இதிலிருந்து விலகுவோம் என்று எங்களுடைய தலைவர் கலைஞர் அவர்கள் 2 நாளுக்கு முன்பாக அறிவித்தார்கள். ஆனால் நேற்று வந்து சந்தித்தவர்கள் இது குறித்து பேசுகிறோம் பிரதமரிடம் என்று சொல்லி மத்திய அமைச்சர்கள் வந்து பார்த்தார்கள். பிறகு இன்று காலையில் இந்தியா ஆதரிக்குமா என்கிற அந்த கேள்விக்குறி வந்து அமெரிக்கா கொண்டு வந்திருக்கிற தீர்மானம் கூட நமக்கு சாதகமான தீர்மானமாக இல்லை, இந்தியாவும் அதை திருத்துகிற அளவிற்கு தீர்மானத்தை அக்கறை எடுக்கவில்லை, ஆகவே இனியும் இந்த கூட்டணியில் இடம்பெற்று பயனில்லை என்கிற காரணத்தினால்தான் தலைவர் கலைஞர் அவர்கள் இன்று காலை கூட்டணியில் இருக்க ஆட்சியிலிருந்து அமைச்சரவையிலே விலகுவது மட்டுமல்லாமல் ஐக்கிய முற்போக்கு கூட்டணியிலிருந்து நாங்கள் விலகிக் கொள்கிறோம் என்று சொல்லி தன்னுடைய கண்டனத்தை ஐக்கிய முற்போக்கு கூட்டணிக்கு தெரிவித்துவிட்டு வெளியேறியிருக்கிறோம். இது குறித்து இன்று காலை முதலமைச்சர் ஜெயலலிதா அவர் அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். விலகியதை நாடகம் என்று வர்ணித்து அவர் அறிக்கை வந்திருக்கிறது. சினிமாவில் நடிப்பவர்களுக்கு இதெல்லாம் நாடகமாகத்தான் தெரியும். திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு நிலை எடுத்தால் அந்த நிலையிலிருந்து பின்வாங்க மாட்டோம் என்பது மக்களுக்கே நன்றாக தெரியும். இன்றைக்குள்ள பிரச்சனையிலே தமிழர்களுக்கு பாதுகாப்பு தேவை, அங்குள்ள தமிழர்களுக்கு நிரந்தர தீர்வு தேவை என்பதற்காகத்தான் தலைவர் கலைஞர் அவர்கள் டெஸ்ஓ இயக்கத்தை ஆரம்பித்து டெஸ்ஓ மூலமாக பல கட்சிகளை இணைத்து பல்வேறு வகையான போராட்டங்களை தமிழ்நாட்டில் நடத்தினார்கள். இந்த ஓராண்டு காலத்தில் ஆர்ப்பாட்டம், முற்றுகை போராட்டம் என்று பல்வேறு வகையாக கடையடைப்பு போராட்டம், வேலை நிறுத்தம் எல்லாம் அறிவித்து 10 நாளைக்கு ஒரு போராட்டம் என்று தொடர்ந்து போராட்டங்களை நடத்தி கொண்டிருந்தார்கள். இது தமிழர்கள் மத்தியில் ஒரு எழுச்சியை ஏற்படுத்தி எழுச்சி ஏற்படுத்தியதன் விளைவாக மாணவர்களே வீதியிலே வந்து போராடுகிற நிலை வந்து அதற்கெல்லாம் காரணம் தலைவர் டெஸ்ஓ ஆரம்பித்தனால்தான் இன்றைக்கு மாணவர்கள் இறங்கி இன்றைக்கு இலங்கையிலே உள்ள தமிழர்களுக்காக போராடுகிறார்கள். அதுவும் குறிப்பாக தலைவர் கலைஞர் அவர்கள் மறைந்த பிரபாகரனுடைய மகன் பாலச்சந்திரனுடைய புகைப்படம் வெளியானது பிறகு அவர் உயிரோடு இருக்கிற படமும் இறந்த படமும் வெளியான பிறகு அதை கண்டித்து முதன் முதலில் கடையடைப்பு வேலை நிறுத்தம் அறிவித்தவர் எங்களுடைய தலைவர் கலைஞர். ஆகவே அது தமிழ்நாட்டில் உள்ள மாணவர்கள் மத்தியிலே மிகப்பெரிய அளவிலே ஒரு எழுச்சியை ஏற்படுத்தி இன்றைக்கு இலங்கையில் இருக்கிற மக்களுக்கு பாதுகாப்பாக உள்ளூர் தமிழர்கள் தமிழ்நாட்டில் உள்ள தமிழர்கள் மிகுந்த ஆவலோடு அதே நேரத்தில் அவர்களுக்கு பாதுகாப்பு அளிக்கிற வகையில் ஏதேனும் இந்தியா செய்திட வேண்டும் என்று இன்றைக்கு போராட்டங்களை நடத்தி கொண்டிருக்கிற நிலையை உருவாக்கியவும் தலைவர் கலைஞர் தான். ஆகவேதான் இவர்கள் எல்லாம் ஒட்டுமொத்தமாக இந்திய அரசாங்கம் கவனித்திட வேண்டும், இந்திய அரசாங்கத்துக்கு இதைவிட அழுத்தம் தருவதற்கு வேறு நேரம் கிடையாது என்பதனால்தான் இன்றைக்கு நாங்கள் இந்த விலகல் கடிதத்தை கொடுத்திருக்கிறோம், விலகல் அறிவிப்பை அறிவித்திருக்கிறோம். அது மாத்திரமல்ல இந்த ஐக்கிய முற்போக்கு கூட்டணிக்கும் எங்களுடைய ஆதரவை திரும்ப பெற்றுக் கொண்டிருக்கிறோம். ஆகவே இதனால் ஒரு அரசு கவுழ்வுகள்னால் அதற்கு நாங்கள் பொறுப்பாக முடியாது. காரணம் அதை காங்கிரஸே தன்னுடைய தலையில மண்ணை போட்டி கொண்டதற்கு நாங்கள் பொறுப்பாக முடியாது. திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரையில் ஆட்சியில் இருக்கிறோம் இல்லை என்பது பிரச்சனை இல்லை, எங்களுடைய கொள்கையிலிருந்து நாங்கள் ஒருபோதும் பின்வாங்க மாட்டோம் என்பதற்காக தான் தலைவர் கலைஞரவர்கள் தொடர்ந்து 2-3 ஆண்டுகள் காலமாக அழுத்தம் தந்து அழுத்தம் தந்து அந்த அழுத்தம் நிறைவேறாத போது இனியும் நீடித்து பயனில்லை என்ற காரணத்தினால்தான் தமிழர்களுக்காக இன்றைக்கு ஒரு நல்ல முடிவை எடுத்திருக்கிறார். தமிழ்நாட்டில் உள்ள தமிழர்கள் எல்லாம் இந்த முடிவை வரவேற்கிறார்கள். எப்பொழுதும் போல் ஜெயலலிதா இந்த முடிவை எதிர்க்கிறார். ஜெயலலிதாவுடைய முடிவு தமிழ்நாட்டு மக்கள் ஒரு நாடாளுமன்ற தேர்தலில் நல்ல முடிவு எடுப்பார்கள். ஆகவே அதிமுகவுடைய தோல்வி
தலைவர் எடுத்திருக்கிற முடிவிலிருந்தே நன்றாக தெரியும் என்பதை மக்கள் உணர்வார்கள்.